நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்க் மேன். இன்றைக்கி இந்த வீடியோலேருந்து உங்களோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காங்க, நம்ம மீனாட்சி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, கோகுல் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கொரோனா குமார் வரும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த படம் வராமல் சிங்கப்பூர் சலூன் வந்திருக்கு. இவர் வந்து இந்த டேரக்டர் வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் காமெடி என்னட்ட ஒரு படங்கள் எடுத்தவர். ஜுங்கா எடுத்திருக்காரு, இதற்கு தன் பாஸ் ஆஸ்குமார் எடுத்திருக்காரு, ரௌத்ரம் எடுத்திருக்காரு. ரௌத்ரம் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மூவி தான் அவருக்கு. இந்த படங்கள் எடுத்திருக்காரு. ஆர்ஜே பாலாஜினா எவ்வளோ பெரிய கண்டென்ட், ஃபேமிலி கண்டென்ட் எடுப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை குறி வச்சு எடுத்திருக்க படம் தான் சிங்கப்பூர் சலூன். இந்த படத்தில் எப்படின்னா, ஒரு விஐபி மாதிரி ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ண போகிறான். அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு வர ஸ்ட்ரகிள்ஸ் தான் அந்த படத்தோட முழு கதையாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் காமெடி மட்டும்தான், காமெடியை மட்டுமே ஆர்ஜே பாலாஜியோட இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு யார் வந்தார்னா, சத்யராஜோட காமெடி வந்து படத்தில் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராகவே இருந்தது. அதனால நம்மளுக்கு படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போச்சு. செகண்ட் ஆஃபில் எமோஷன் கதைக்கு ஓரியன்டாக வரும்போது தான் அந்த படம் வந்து ஒரு இடத்துல அடி வாங்க ஆரம்பிக்குது. ஒரு லேக், ஒரு ஒரு இடத்துல லேக் ஆகுது. அந்த எமோஷன் கனெக்ட் நம்மளுக்கு ஆகலைனாவே லேக் ஆகும். அந்த லேக் வந்து செகண்ட் ஆஃபில் நம்மளுக்கு நிறைய இடத்துல தோணுது. அப்படி இருந்தும் படம் வந்து ஒரு நல்ல மூவியாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரகிள் நோக்கி போகிற முன்னால் நம்மளுக்கு நல்லா இதாகுது. டைரக்டரோட ரைட்டிங் வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்குது. கோகுல் வந்து படத்தை வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதனால் அந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தோணும். பாட்டு வந்து பெருசாக ரசிக்கும்படி நிறையா பாட்டுகள் படத்தில் இல்லை. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் கன்ஃபார்மாக ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி கூட இப்போ ஒரு நாலு நாள் லீவ் இருக்கலாம், நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மூவியாகவே சிங்கப்பூர் சலூன் தோணும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் பார்த்துக்கோ. இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து நான் ஒரு 70 கொடுத்தேன். அதுக்கேற்ற ஒரு மூவி தான் நம்ம சிங்கப்பூர் சலூன்.